என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நிம்மதியை கெடுத்துக் கொள்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வதென்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்றிருக்கின்றாய். இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்கின்றாய். அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் குழந்தையே. அது உனக்கு நீயே வேஷம் போடுகின்றாய் என்று அர்த்தம். அது உனக்கு நிம்மதி தராது, மற்றவர்களுக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகன்றிருப்பது சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை சிலர் ஏற்க முடியாமல் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா? அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் குழந்தையே. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது உனக்கு நல்லது. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும் குழந்தையே. அவர்கள் செய்த தவறு என்ன? எதற்காக நீ அமைதியாக இருக்கின்றாய் என்று. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகின்றாய். அவர்கள் என்ன செய்தார்கள் சொல். அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைத்தான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு தங்கமே. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் தந்தையாகி இந்த சாகி பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் தருவேன். கலங்காமல் இரு. என்னிடம் ஐக்கியமாகிவிடு. என்னை வேறொன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னிடம் ஐக்கியமாகி விடுகின்றான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடு. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும். விடாமுயற்சியை கடலிடம் கற்றுக்கொள். கடமையை சூரியனிடம் கற்றுக்கொள். உத்வேகத்தை காட்டாற்றிடம் கற்றுக்கொள். புன்சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள். சுறுசுறுப்பை எறும்பிடமிருந்து கற்றுக்கொள். சேமிப்பை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள். பொறுமையை பூமியிடம் கற்றுக்கொள். கருணையை கடவுளிடம் கற்றுக்கொள். குழந்தையே, நீ நன்றாக இருப்பாய். வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். நமக்காக அனுசரித்து போகின்றவர்கள் எல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதீர்கள். அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குழந்தையே. வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறவாதே. ஏனெனில் உயரப்பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகின்றது. யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை வரமாகும். தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதனாகின்றான். நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றான். அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தமில்லை. இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம். வெறுக்கும் இடத்தில் ஒதுங்கி இரு. கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. மகிழ்ச்சியில் நிதானத்துடன் இரு. கஷ்டத்தில் கலங்காமல் இரு. வறுமையில் வாடாமல் இரு. மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையுடன் இரு. ஏமாற்றத்தில் கவலைப்படாமல் இரு. இது நல் மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். இந்த உலகிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் உதவி செய்வதுதான். புகழ்ச்சிக்கு மயங்காதே. உன் தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொள். உன் தவறுகளை திருத்திக் கொள்வாய். சில இடங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நியதி இருக்கின்றது. உங்களை நேசிக்கும் இடங்களில் உண்மை அன்புடன் இருங்கள். உங்களை போற்றும் இடங்களில் கவனமாக இருங்கள். உங்களை விமர்சிக்கும் இடங்களில் பார்வையாளராக இருங்கள். உங்களை தவிர்க்கும் இடங்களில் தலை காட்டாமல் இருங்கள். உங்களை சலனப்படுத்தும் இடங்களில் கண்ணியத்துடன் இருங்கள். உங்களை முதுகில் குத்தும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை வாட்டும் ஏழ்மை நிலையிலும் நேர்மையாக இருங்கள். உன்னை தூற்று ஓரும் வாழ்த்தும்படி வாழ்க்கையை சிறப்புற வாழ்.
மகள் வித்து மகள், சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். தூக்கி விழுபவர் உன் தகுதியை அறிந்தவர். தூக்கி எறிபவன் உன் தகுதியை அறிய விரும்புபவன். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடர்ந்து செய். வாழ்க்கையில் அன்புத்தான் அழகு. அதை நம் மனதிற்கு பிடித்தவர்கள் காட்டும் போது பேரழகு. அறிவை விட புரிதல் தான் மிகவும் ஆழமானது. நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர். ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர். பொறுமையிலும் மன அமைதியிலும் நீ எடுக்கப்படும் முடிவுத்தான் சிறந்த முடிவாக இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணவில்லை என்றால் அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல. ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்து வழிகளை தேடு. நல்ல காலம் பிறக்கும். எதில் நாம் அதிகம் சந்தோஷம் அடைகின்றோமோ அதை வைத்தே அதிக சோதிக்கப்படுவோம். இதுவே விதி. கலங்காதே குழந்தையே. பக்குவப்பட்ட மனம் எதையும் கடந்து போகின்றது. பாவப்பட்ட மனதோ அதையே எண்ணி வருந்துகின்றது. ஒருவரை நம்பி ஒரு செயலில் இறங்குவதை விட தன்னைத்தானே நம்புவதுதான் புத்திசாலித்தனம் குழந்தையே. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைக்கின்றது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு இரு. விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாயிருந்தால் தோற்கடிக்க அல்ல. உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். பிறரது நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கடவுள் யாருக்குமே வழங்கவில்லை. பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும், ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும். வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் தைரியமாக இரு குழந்தையே. வாழ்க்கை எதை கற்றுத்தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் முட்டாளாக இருந்தால் வாழ்க்கையை ரசிக்கலாம். கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தவறுகளை தவிர்க்கலாம். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் எப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவதுதான் நிம்மதி. நிஜத்தை விட கனவுகள் அழகாய் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கு எந்த ஏமாற்றமும் இருப்பதில்லை. அதனால்தான் கனவுகள் அதிக நேரம் நீடிப்பதில்லை. என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு குழந்தையே. என் தங்கமே, 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப் போவது நான் மட்டுமே என்பதை புரிந்துகொள். கலங்காதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. இதில் வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை குழந்தையே. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கு அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பு கூடத்தான். பசித்த வயிறு, பணமில்லா வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. முயற்சியை எப்போதும் கைவிடாதே. இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம், நாளைய நாள் மிகவும் கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைய மறுநாள் உன் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை எப்பொழுதும் சுலபமானதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் தன்னைத்தானே வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை தேடுகின்ற நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றாய் தங்கமே? உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். உன் மனமே எனது கோயில். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல். எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிவெடுப்பதற்கு முன் 1000 முறை வேண்டுமானாலும் சிந்தி. ஆனால் தொடங்கிய பின் 1000 தடைகள் வந்தாலும் பின்வாங்க கூடாது. ஒரு அளவிற்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். எவ்வளவு சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல் எவ்வளவு சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் உண்டு. தேவையற்ற விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காதே. உன்னை பிறர் விமர்சிக்க ஆரம்பித்த போதே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம். உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கைக்கு மூச்சு என்பது எவ்வளவு அவசியமோ அப்படியேத்தான் உழைப்பும். வெற்றியோ தோல்வியோ உன் பாதையை நீயே தேர்வு செய். வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள், தோல்வி கிடைத்தால் கற்றுக்கொள். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாகத்தான் தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடுவார். அன்பு குழந்தையே,
ஊரே பகையானாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷமுண்ண தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் இது இறுதியானது அல்ல என்று நம்பு. நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தையும் நான் அறிவேன். நீ நினைத்ததை நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை. உண்மையை வெகுநாள் மறக்க இயலாது. ஒரு நாள் வெளிப்படும் போது பாவம் செய்தவர்களின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனமே உன்னை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். கோபத்தில் பொறுமையை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. பழகியவரை பாதியில் விடாதே. விலகியவரை தேடி செல்லாதே. கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார். கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற உள்ளது. உன் நீண்ட நாள் காத்திருப்பு முடியப் போகின்றது. நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு தோல்வியே இல்லை குழந்தையே. எந்த நிலையிலும் பிரியாத நிழலாக நான் இருப்பேன். யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைத்திருப்பேன். என்னை யார் அன்புடன் சாயப்பா என்று அழைக்கின்றார்களோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுவேன். நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.